ஜல்லிக்கட்டு தான், ஜல்லிக்கட்டு நம்ம ரத்தத்திலே ஊறுனது. ஜல்லிக்கட்டுக்கு தயார் பண்ணுறதுக்குன்னு இதுக்கு சில வழிமுறைகள் இருக்கு. சின்ன பரிசுலேருந்து பெரிய பரிசு வரைக்கும் எனக்கு வெளியே போய் கர்ணா நின்றான மாடு அப்படி அவனுக்கு அப்படியே நிற்கும், ஆடியன்ஸ் சொல்லி கை தட்டுவாங்க. பணம் கர்ணான்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே தெரியும். என் பேர் விக்னேஷ் பாலா, நான் பழங்கணத்தில் இருக்கேன். இது நாங்கள் வந்து ஒரு 10 வருஷமாக அந்த மாட்டு ஃபீல்டில் இருக்கோம். இந்த மாடு வந்து நாங்கள் வாங்கினது வந்து 2019 வாங்கினோம். இப்போ ஒரு வருஷம் ஜல்லிக்கட்டு மட்டும் இது கலந்துருக்கு கோயம்புத்தூர் ஜல்லிக்கட்டில். இந்த வருஷம் நாங்கள் அடைச்சோம், அங்கே தங்க காசு வெற்றி பெற்றிருக்கு. இதை தனிப்பட்ட முறையில் ஜல்லிக்கட்டுக்காண்டி மட்டும் வாங்கி நாங்கள் இது தனிப்பட்ட முறையில் எங்கள் வீட்டில் ஒரு குடும்ப பிள்ளை மாதிரி பார்த்து வளர்த்துட்டு வரோம். இதுக்கு முன்னாடி வந்து நிறையா ஜல்லிக்கட்டில் இது கலந்துருக்கு, 24-25 வாடி அடைச்சிருக்காங்க. நாங்கள் வந்து எங்கிட்ட வந்து ஒரு வாடி தான் அடைச்சிருக்கோம். என் பேர் விகாஸ், நான் பழகத்தில் இருக்கேன். கடந்த 10 வருஷமாக ஜல்லிக்கட்டுனா நம்மளுக்கு சின்ன குழந்தையிலேருந்தே பிறந்ததுலேருந்தே வந்து ஆடு மானா நமக்கு ரொம்ப பிடிக்கும். மற்றபடி எல்லாம் கிரிக்கெட் ஆட போவாங்க, எல்லாம் அங்கே போவாங்க. இப்போ நம்மளுக்கு அந்த பழக்கமே இல்லை, ஒன்லி ஜல்லிக்கட்டு தான். ஜல்லிக்கட்டு நம்ம ரத்தத்திலே ஊறுனது. 10 வருஷம் நம்ம ஜல்லிக்கட்டு லைனில் இருக்கோம். 2019 அந்த மாடு நம்ம வாங்கினோம். வாங்கி கோயம்புத்தூரில் அவுத்தோம், தங்க காசு வாங்கிச்சு. இதுக்கு முன்னாடி கர்ணான ஒரு மாடு வச்சுருந்தோம், எங்களை வெளி காமிச்சது அந்த மாடு தான். அந்த மாடு வந்து 2017 வாங்கினோம். நம்ம ஜல்லிக்கட்டு போராட்டம் முடிஞ்சோடனே அந்த மாடு வாங்கிட்டு வந்தோம். 2017 இன்ன வரைக்கும் அந்த மாடு வச்சுருந்தோம். அந்த மாடு திறந்தது ஒரு 45 ஜல்லிக்கட்டில் நாங்கள் அவுத்துருப்போம். 45 லிட்டர்ல எங்களுக்கு சைக்கிள், பீரோ, தங்க காசு, அண்டா, பல விதமான பரிசில் வாங்கி கொடுத்துச்சு. எல்லாருமே ஜல்லிக்கட்டு மாட்டுக்கு வந்து ஒரு 10 பேர் 20 பேர்னு சொல்லி ஆளை கூட்டிகிட்டு போவாங்க. நம்ம அப்படி இல்லை, நம்ம 2 பேர் தான் போவோம். நானும் என் ஃப்ரெண்டு மட்டும் தான் போவோம். அவன் என்ன அவுப்பான், நம்ம வெளியே நின்றுடா, அவன் நின்றானா சொன்ன மாடு அப்படியே நிற்கும். எல்லா ஆடியன்ஸுமே கைத்துட்டுவாங்க. எங்களுக்கு வெளியே காமிச்சது அந்த மாடு தான். இப்போ ஜல்லிக்கட்டு மாடு நம்மளுக்கு சின்ன பிறந்த குழந்தைகளேருந்தே நம்ம ஜல்லிக்கட்டுனா ஒரு இன்ட்ரெஸ்ட். டிவியில் பார்ப்போம், நம்ம டிவியில் இப்போ நம்ம இன்றைக்கி தான் ஜல்லிக்கில் கலந்து போனோம், இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 வருஷம் வந்து நம்ம மாமா மாடு வச்சுருந்தாரு. நான் மாமா மாட்டுக்கு போக அவுக்க வைக்க எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து போராட்டம் ஆனதுக்கு முன்னாடி நாங்கள் முன்னாடி நம்மளும் ஒரு மாடு வாங்குவோம், நம்மளும் தனியாக வைப்போம்னு சொல்லி என் ஃப்ரெண்டு அவன் விக்கி தான், அவன் தான் மாடு கர்ணான ஒரு மாடு வந்து வாங்கி திருப்பத்தூர் வந்து மாடு வாங்கியிருந்தோம். அந்த மாட்டுக்காரங்க வந்து கண்ணிலேருந்தே அந்த மாடை வளர்த்துது. இவனுக்கு நாங்கள் வந்து ஏகப்பட்ட மாடு பார்த்தோம். அந்த மாடு எங்களை பார்த்தோன்னு நம்ம பிடிச்சிக்கிச்சு. அந்த மாடை வந்து கஷ்டப்பட்டு அந்த போராட்டத்துலேயும் வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு அந்த கெடுபடியில் நம்ம மாடு எடுத்துகிட்டு வந்தோம். மாடு எடுத்துகிட்டு வந்தோம்னா முதல் வந்து நம்ம திருச்சி கருங்குளத்தில் தான் மாடு அவுத்தோம். மாடு நல்ல ரிசல்ட் வந்துச்சு. எல்லாருமே சொன்னாங்க புது மாடு வாங்கி நல்லா அவுத்துருக்கீங்க. அது வந்து ஏகப்பட்ட ஊரில் நாங்கள் அவுத்துருக்கோம். அது வந்து மாட்டோடைய பேரே கர்ணா தான். எல்லாம் ஜல்லிக்கட்டுக்கு போனோம்னா 4-5 பேரோட போவாங்க, 4-1 மட்டும் தான் போவோம். 4-1 தான் அவுப்போம். வெளியே போய் கர்ணா நின்றானா மாடு அப்படி அவனுக்கு அப்படியே நிற்கும், ஆடியன்ஸ் சொல்லுமே கை தட்டுவாங்க. அதுவே எங்களுக்கு ஒரு பெருமை தான். எல்லாருமே வந்து உடனே நாங்கள் மாடை பிடிச்சிருவோம், அது வாங்காத பரிசுமே கிடையாதாங்க. அதை வாடானா வரும். இப்போ இந்த மாடு சேர்ந்த மாடு 2வது மாடு, இந்த மாடு பேர் அமரன். இதை நம்ம பிடிக்கவே முடியாது, பக்கத்தில் போனால் சேட்டை பண்ண வைக்க. அந்த மாடு அப்படிலாம் இல்லை, நாங்கள் நின்றான நிற்கும், படுறானா படுக்கும், அது அப்படி மாடு. அந்த மாடு அந்த மாடை ரொம்ப இது ட்ரெயின் பண்ணி வாங்கினா வச்சோம். இப்போ அந்த மாடு அப்புறம் தான் இந்த மாடு வாங்கியிருக்கோம். இப்போ ஜல்லிக்கட்டில் கலந்துக்காத நம்ம ஊரே இல்லை. திருச்சி போயிருக்கோம், தேனி, ஐயம்பட்டி, பல்லாரம்பட்டி எல்லா ஊர்லேயுமே கலந்துருக்கோம். இப்போ நம்ம போன வருஷம் அலங்காநல்ல அப்படிலாம் எதுக்காண்டினா டோக்கன் இப்போ அதிகமாக கொடுத்ததுனால இப்போ வந்து அலங்காநல்ல பொறுத்தவரை 800 மாடு 900 மாடு தான் அவுக்க முடியும். நம்ம போன்ற இப்போ 2000 டோக்கன் கொடுத்தனால நம்ம மாடு அவுக்க முடியல, ஒரு ஏமாற்றம் தான். இப்போ நம்ம ஒரு ஜல்லிக்கட்டுனா நம்ம 5000 ரூபா செலவு பண்ணி தான் நம்ம உள்ளே போகிறோம். 5000 ரூபாலேருந்து நம்ம பரிசை நம்ம பெருசாக எடுத்துக்கிறதே இல்லை. நம்ம மாடு அவுக்கணும், மாடு அவுத்து நம்ம பேர் வரணும், நம்ம மாடு வெற்றிப்பட தான் நம்ம அறிவிக்கணும். அதே நம்மளுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் தான். அவங்க கொடுக்குற பரிசுன்றம் போது தான் நம்ம பேருக்கு ஈரே வராது. அதாவது நம்மளுடைய மாடு வந்து ஜல்லிக்கட்டில் அவுக்கணும், அவுத்தா தான் நம்மளுக்கு ஒரு சந்தோஷன்றதே நமக்கு அதில் தான் கிடைக்கும். சின்ன பரிசுலேருந்து பெரிய பரிசு வரைக்கும் எனக்கு தங்க காசு, வெள்ளி காசு, குத்து விளக்கு, அண்டா, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, பீரோ, ஃப்ரிட்ஜு எல்லா பரிசும் வாங்கியிருக்கு. வாங்காத பரிசுன்றதே கிடையாது. நம்ம பட்டுச்சேரிலேருந்து எல்லாமே வாங்கியிருக்கு. ஜல்லிக்கட்டுன்னு போனால் பரிசு இல்லாமல் நம்ம வீட்டுக்கு வந்ததே கிடையாது. ஜல்லிக்கட்டுக்கு தயார் பண்ணுறதுக்குன்னு இதுக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது. ஃபஸ்ட்டு டெய்லி காலையில் வந்து பருத்தி விதை வச்சுருவோம். வெறும் வயிற்றில் 1 கிலோ பருத்தி விதை வைப்போம். பருத்தி விதை வச்சுட்டு அதுக்கப்புறமா 1 மணி நேரம் கழித்து தான் இறவ வைப்போம். கொஞ்சம் கொஞ்சம் வைக்க தான் போடுவோம், புல் இதெல்லாம் சேர்க்க மாட்டோம். மாடு வந்து டெம்பராக இருக்கிறதுக்காண்டி இந்த டெய்லி நடைக்கு பிடிப்போம். நடைக்கு பிடிச்சது போக அதுக்கப்புறம் வாரம் வாரம் நீச்சை போடுவோம். நீச்சை போடுறதுக்கு முன்னாடி மருந்து கொடுப்போம், நாட்டு மருந்து கொடுப்போம். அது வந்து நாட்டு மருந்து கொடுக்குறதுனால நல்ல வீரியம் இருக்கும், மாட்டுக்கு வந்து நல்ல ஸ்ட்ரென்த் இருக்கும். அதுக்காண்டி அந்த நாட்டு மருந்து வாரம் வாரம் ஆனால் நீச்சை போடுவோம். ஆனால் டயத்துக்கு கரெக்டாக நீச்சை போடணும். அதே மாதிரி டயத்துக்கு நடப்பிடிக்கணும். இற வைக்கிற வழிமுறையும் டயத்துக்கு தான் இற வைப்போம், டயத்துக்கு தான் எல்லாமே செய்வோம். கரெக்டாக ஒரு 7:30 மணிக்கு இற வச்சோன்னா
அது அதுவும் தண்ணி ஊற்றி நிறையா தண்ணி சேர்க்க மாட்டோம். தண்ணி சேர்த்தா வந்து மாடு வந்து வெயிட் போட்டுரும், அதனால் மாட்டுக்கு வந்து வெயிட் போடாததுனால தண்ணி சேர்க்க மாட்டோம். நல்லா சாப்பிட்ற மாதிரி தான், அது சாப்பிட்ற மாதிரி தான் இறை வைப்போம். இறை வச்சு முடித்தோன்னே ஒரு மத்தியானம் போல் வைக்க போடுவோம், கொஞ்சம் போல் வைக்க பச்சை தண்ணியும் வைக்க மட்டும் போடுவோம். அதுக்கப்புறம் சாயந்தரமாக திருப்பி அதுக்கு டயத்துக்கு ஒரு 8 மணியை போல் கரெக்டாக இறை வச்சு அதே மாதிரி வைக்க போட்டுட்டு அன்னைக்கு உண்டான இது முடிஞ்சிருச்சு. நடக்கி பிடிப்பாங்க டெய்லி பசங்க, சாயந்தரம் ஒரு கரெக்டாக ஒரு நைட்டுக்கு நைட் அன் டயத்தில் தான் நைட்டை நடக்கி பிடிப்பாங்க. ஒரு 10 மணிக்கு 10 மணிக்கு நடக்கி பிடிச்சிட்டு வந்து திருப்பி கொஞ்சம் நேரம் ஒரு 1/2 hour ஏற்றி கட்டிடுவாங்க. ஏற்றி கட்டிவிட்டு அதுக்கப்புறமா தான் மாடை ரிலாக்ஸ் பண்ணுவாங்க. ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அன்றைக்கி உண்டானது முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த நாள் வந்து வாரத்தில் ஒரு தடவை ஞாயிற்றுக்கிழமை நீச்சை போடுவாங்க. நீச்சை போடுறதுக்கு முன்னாடி சில மருந்துகள் கொடுப்பாங்க. அந்த மருந்து எதுக்குன்னா மாடு வந்து டெம்பராக இருக்கிறதுக்காண்டி அந்த மருந்து கொடுக்குறது. நீச்சை போடும்போது ஒரு 1/2 hour தொடர்ந்து நீச்சை போடுவாங்க. அது ஏன்னா மாடு வந்து இளைக்காமல் இருக்கிறதுக்காண்டி, அதோட ஸ்ட்ரென்த்து அதிகப்படுத்துறதுக்காண்டி 1/2 hour நீச்சை போடுவாங்க. நீச்சை போட்டு முடித்தோடனே மாடை கொண்டு வந்து அப்படியே கொஞ்சம் ஒரு உடனே வந்து மாடை வந்து கொட்டத்தில் வந்தோடனே ஃப்ரீயாக கட்டி போட மாட்டாங்க, ஏற்றி தான் கட்டி போடுவோம். அந்த ஸ்டெமினா அப்படியே நிற்கிறதுக்காண்டி, அந்த மூச்சு வந்து டக்குன்னு வேகமாக உடச்சிடக்கூடாதுன்றக்காண்டி ஒரு 1/2 hour வந்து ஏற்றி கட்டி போட்டுட்டு தான் அதுக்கப்புறம் மாடை வந்து ஃப்ரீயாக கட்டி போடுவோம். அன்றைக்கி காலையில் ஆனால் இறை வைக்க மாட்டோம். நீச்சை போடுறதுக்கு நைட்டு இறை வைக்க மாட்டோம், காலையிலையும் நீச்சை போட்டு வந்தோன்னே உடனே இறை வைக்க மாட்டோம். 1 மணி நேரம் கழித்து 2 மணி நேரம் கழித்து தான் இறைய வைப்போம். அதுக்கு ஏற்றாப்பழமும் தண்ணி வைப்போம், தண்ணி ஃபுல்லாக வைக்க மாட்டோம், தண்ணி நார்மலாக வச்சுருவோம். நைட்டுக்கு வந்து இடையே பிரட்டினாப்பில் வைப்போம் வச்சுருவோம். ஒரு நாளைக்கு எப்படியும் அதிகபட்சம் பார்த்திங்கன்னா ஒரு 300 to 400 வரைக்கும் செலவாகும். ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அதை ஃபுல்லாக பார்த்துட்ருக்கோம். மாட்டில் ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. இதில் 5 வகை மாடு மட்டும் நான் சொல்கிறேன். வத்திராப்பு கிளை மாடுன்னு இருக்கும், அது வத்திராப்பில் இருந்தால் வத்திராப்பு மாடுன்னு சொல்லுவாங்க. தேனி மலைமாடு, தேனி மலைமாடுலே அதாவது புள்ளி மரைன்னு சொல்லுவாங்க, தாட மரைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் பார்த்திங்கன்னா செவள மரைன்னு சொல்லுவாங்க. இது நான் பார்த்திங்கன்னா தேனி மலைமாடு, மலைமாடு ரகத்தோட சேர்ந்த மாடு. இது தேனி மலையில் தான் மாடு மேயும். அதாவது மாடை பார்த்திங்கன்னா 6 மாதம் வந்து மலையில் தான் நிற்கும், 6 மாதம் தான் மனிதர்களை பார்க்கும் அந்த மாடுகள். அப்படிப்பட்ட மாடுகள் இது வந்து கவுரு அடிச்சு தான் மாடுகளை பிடிக்க முடியும். நம்ம இந்த மாட்டுகளும் தனியாக பாய்ச்சல் இருக்குது நம்மளுக்கு. அதாவது நம்ம சுத்தமான நாட்டு மாட்டுக்கும் மலை மாட்டுக்கும் நம்ம பெரிய வேறு விதமாக இதாக பாய்ச்சல்கள் இருக்குது. மாடு இது மலை மாடு. இதை போக காரின்னு சொல்லுவாங்க, சுத்த காரின்றது சுத்த காரி மாடு. அந்த மாடு சுத்த வெள்ளைன்ற அது ஒரு வேகமான மாடு. கிழக்கு சீமை மாடுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா குட்டரக மாடுங்கள், தஞ்சாவூரில் குட்டரக மாடுங்கள் இருக்குது. இது டோக்கன் வாங்கி தான் முதல் மாடை கொண்டு போவோம். டோக்கன் வாங்குறதே கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். அந்த டோக்கன் வாங்கி நம்ம அங்கே கொண்டு போயிட்டு மாடை அடைக்க முடியாமல் சில பேர்லாம் திரும்பி வருவாங்க. அப்போ வந்து ரொம்ப ஏமாற்றம் அடைஞ்சு மாடு திரும்பி வரும். அது எதனாலனா டோக்கன் வந்து நிறையா பேர்த்துக்கு கொடுத்துருவாங்க. இப்போ 500 மாடு அடைக்கிற இடத்துல அவங்க வந்து 1000 மாடு 1500 மாடுன்னு கொடுத்துருவாங்க. இது போன வருஷம் நாங்கள் அலங்காநல்லூருக்கு மாடு கொண்டு போனோம், கொண்டுட்டு போய் எங்களாலையும் அடைக்க முடியல. நாங்கள் ஒரு ஏமாற்றத்தோடு தான் வந்தோம். நாங்கள் வந்து ரொம்ப ஆர்வமாக இன்றைக்கி மாடு அடைச்சிடலாம் அப்படின்ற ஒரு மாதிரி போனோம். ஆனால் அங்கே வந்து நாங்கள் ஏமாந்து தான் வந்தோம். எதுனாலனா மாடு வந்து அதிகம் டோக்கன் வந்து அதிகமாக கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு வரிசைப்படியும் விடமாட்டாங்க, வரிசைப்படியும் விடமாட்டாங்க, தள்ளுமுள்ளாயிரும். அதுக்குள்ளே நாங்கள் மாடை கஷ்டப்பட்டு உள்ளே கொண்டு போகிறது ரொம்ப சிரமம். அந்தபடி கொண்டு போயும் போலீஸ்காரங்க வந்து ரொம்ப வந்து தள்ளுமுள்ள ஆனோன்னா அவங்க அவங்களோட கண்ட்ரோல் கொண்டு வர பார்ப்பாங்க. அப்படி இருந்தும் இது பண்ண முடியலைன்னா அவங்க ஒரு லிமிட்டுக்கு மேலே விட்டுருவாங்க. விடும் போது ரொம்ப தள்ளுமுள்ள ஆகும்போது மாடு கொண்டு போகிறவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கஷ்டப்பட்டு மாடும் சிரமப்படும், ரொம்ப சிரமப்படும் மாடும். மாடு வந்து ஒன்று முன்னு தள்ளும் போது ஒரு சில மாடுகள் சேட்டை செய்கிற மாடு ஒரு வரிசையில் ஒழுங்காக நிற்காது. ஆளு மேலே டக்குன்னு தவ்வோம், கொம்பை போட்டு குத்தும். அப்படி பின்னாடியே நிறையா பேர் குத்து வாங்கினவங்களாம் இருக்காங்க. மாடு இந்த மாதிரி பின்னாடியே சேட்டை செஞ்சு குத்து வாங்கி மாடையும் விட்டு நிறையா பேர் இந்த மாதிரி காயப்பட்டவங்களும் இருக்காங்க. அந்த இதெல்லாம் இந்த தடவை இல்லாமல் சிறப்பாக தமிழ்நாடு அரசு அதுக்கு ஒரு சிறந்த வழிமுறையை கண்டுபிடிச்சி அந்த மாதிரி அடைக்க மாதிரி இருந்தால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். டோக்கனும் கொஞ்சம் கம்மியான டோக்கன் கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கொரோனா பீரியட்லேயும் வந்து எங்களுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஜல்லிக்கட்டுக்கு உத்தரவு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. இப்போ நம்ம கொரோனா அதாவது ஏகப்பட்ட ரூல்ஸ் போட்டிருக்காங்க, பரவாயில்ல. அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக ரூல்ஸ் ஃபுல்லும் இப்போ மக்கள் ஃபுல்லும் வெளியேற்றுறாங்க. அப்படின்றதில் வந்து நம்மளுக்கு வந்து ஜல்லிக்கட்டுக்கு பர்மிஷன் கொடுத்ததே ஒரு பெரிய விஷயந்தான். ஏன்னா வந்து எல்லாருமே மாடு வச்சுருக்காங்க, இப்போ பெரிய பெரிய ஆளுகளும் மாடு வச்சுருக்காங்க, நடுத்தர மாடும் மாடு வச்சுருக்காங்க. அதாவது சிம்பிள் ஒரு 15,000 சம்பளம் வாங்குறதுக்கு மாட்டுக்கு 300 ரூபா செலவழிக்கிறாங்க. அப்படின்ற போது அவங்க வந்து ஜல்லிக்கட்டில் இப்போ வந்து ஒரு ஜல்லிக்கட்டு போனால் நம்ம 5,000 ரூபா 10,000 ரூபா வந்து செலவாகும். அதெல்லாம் பெருசாக நடத்துக்க மாட்டோம். ஜல்லிக்கட்டில் மாடு அவுக்கணும் அப்படின்றதான் நம்ம 1 வருஷம் நம்ம மாடை வளர்க்கணும். வளர்த்தா தான் அந்த ஜல்லிக்கட்டில் நம்ம மாடு அவுக்க முடியும். இப்போ வந்து கவர்மெண்ட் நம்ம போட்ட விதிமுறைகளை எல்லாமே கட்டுப்படுத்தி நம்ம ஜல்லிக்கட்டை நல்லபடியாக சிறப்பித்து நடக்க மாதிரி கட்டுக்கொள்கிறோம்.